இந்த 10 வருஷத்துல 1,746,000 கோடி பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடிப்பு செய்யப்பட்டிருக்கு. ஃபாரின் கார்ப்பரேட் கம்பெனிக்கு 5% வரி குறைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பட்டினி குறியீட்டுல 2022ல 104வது இடம், 2023ல 107வது இடம், இன்றைய 2024 நிதிச்சூழல்ல 111வது இடம். இப்படி பட்டினி குறியீட்டில் அதல பாதாளத்துக்கு போய்கொண்டே இருக்கிறோம். இரவில் 19 கோடி பேர் சாப்பாடு இல்லாம பட்டினியா தூங்குறாங்க. 15 வயசுலேருந்து 49 வயசுக்கு உள்ள பெண்கள் இரத்த சோகையாக இருந்தது 2015-16 53%, 19-21 58%. ஊட்டச்சத்து குறைவாக 1/3 இருக்கிறார்கள். 18% எடைக்கு வயசுக்கு தகுந்த எடை இல்லை. 22-23 உணவு மானியம் 272 கோடி, 24-25 205 கோடி. எத்தனை கோடி கம்மி? 67 கோடி. நீங்கள் 100,000 கோடியில் கார்ப்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணிட்டு ஆர்பிஐயில் இருக்குந்து வர்ற கடனை அதுக்கு கொடுத்துட்டு 67 கோடி சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற பருக்கைக்கு ஒவ்வொரு பருக்கைக்கும் 5% ஜிஎஸ்டி போட்டு வருஷ வருஷம் குறைக்கிறீங்களா? அது என்ன நியாயம்? விவசாயம்தான் உயிர் நாடின்னு சொல்லிட்டு 22-23 251 கோடி உரமானியம், இந்த வருஷம் 164 கோடி உரமானியம், போன வருஷம் 189 கோடிக்கு மாற்றிட்டு 25 கோடி இந்த தடவை குறை. கிராமப்புறத்தில் இருக்கிறவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. 100 நாள் வேலையை கொண்டு வந்தாங்க. 2022-23 98,000 கோடி, போன ஆண்டு 86,000 கோடி, இந்த வருஷம் அதே அலோகேஷன் தான். போன வருஷம் 60,000 கோடினாங்க, அப்புறம் ஆக்சுவலாக செலவு 86,000 கோடி. ப்ரையாரிட்டிஸ் எதுவுமே மாறல. இன்ஃபேக்ட் அவங்க ஏற்கனவே போன வழியில் ரொம்ப தீவிரமாக போயிருக்காங்க. எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கோன்னா, இந்த ஸ்கில் இந்தியான்னு கொண்டு வந்தாங்கல்ல, ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது தானே கொண்டு வந்தீங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு ஒன்று கொண்டு வந்தீங்கல்ல, அது இருக்கா இல்லை எங்கேயாவது குப்பத்தொட்டியில் கிடக்கா? இப்போ புதுசாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நான் கார்ப்பரேட்டு கொடுக்குறேன், போகிறவனுக்கு 5,000 ரூபா கொடுப்பேன். 5 கோடி பேரை நான் 5 வருஷத்துக்குன்னே வச்சுக்கிறேன், 1 கோடி பேரை 5 வருஷத்துக்குன்னே வச்சுருக்கேன். 500 நிறுவனங்கள்னு சொல்கிறீங்க, ஒரு நிறுவனத்துக்கு 1 வருஷத்துக்கு 4,000 பேரா? 4,000 பேரை எடுத்து ட்ரெயின் பண்ணுறது மாதிரியான ஒரு கம்பெனியை சொல்லுங்கள் சார். மிட்டல் என்ன சொன்னார், 200 கம்பெனியை, டாப் 200 கம்பெனியை நான் எடுத்துக்கிட்டா ஒன்றில் கூட எம்ப்ளாய்மெண்ட்டில் நெட் இன்க்ரீஸ் இல்லைன்னு. உடனே இவர் ஜகா வாங்கி என்ன சொன்னார்னா, இந்த காலத்து இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லை, வேலை கொடுப்பவர்களாக மாறிவிட்டார்கள். உடனே தூக்கி என்ன போட்டாங்கன்னா, 95% ஸ்டார்ட் அப்பை தானே பேசுகிறீங்க, 95% ஃபெயில் ஆச்சுன்னு சொன்னாங்க. டேட்டாவே இவங்க கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குற டேட்டாவும் ஆக்சுவலாக அதை ஃபட்ஜ் பண்ணி தான் கொடுப்பாங்க. எனவே அடிப்படையில் இவங்க மாறவே இல்லை. 4,000 பேரை ட்ரெயின் அப் பண்ண போறாங்களா, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இது என்னது? திறமையாளர்களை உருவாக்குவது. வேலை யார் கொடுப்பா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சேர்த்துட்டு சொன்னார். ஆனால் எக்கனாமிக் சர்வேல அப்படி இல்லை, கார்பரேட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மட்டும். இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு ஆளை எடுத்தா 2 வருஷ காலத்தில் 1,00,000 ரூபாய் 24 இன்ஸ்டால்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும், எம்ப்ளாயிக்கு 5,000 ரூபா கொடுக்கும். யார் பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறது? ஏற்கனவே அதுக்குத்தான் நீங்கள் 30%லேருந்து 22%ஆக குறைச்சிங்க. 1,746,000 கோடி கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு ஃபோர்கான் ரெவன்யூஸ்னு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் ஒரு தனி காலம் போட்டு இவ்வளவு அள்ளி கொடுத்துட்டோம்னு சொல்கிறீங்க. இவ்வளவும் செய்த பிறகும் காசு கொடுத்து தான் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால், சரி நீங்க அவரை திறமசாலியை உருவாக்கிட்டீங்க, சரி நான் என்ன கேட்கிறேன், ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமா எவ்வளவு வந்திருக்கிறதா? அவங்க சொல்றாங்க 18% பேருக்கு வேலை கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஒரு 6 வருஷமா லைன்ல இருக்கா, 2018-24 வரை. ஸோ இந்த 18% தான் உங்களால் கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 82% எங்கே நிற்கிறாங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள். இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கம் இல்லை. நான் தண்ணியில் கிடந்தா, எனக்கு ரோடு போயிடுச்சுன்னு சொன்னால், எனக்கு பாலம் போயிடுச்சுன்னு சொன்னால், ஆஹா ஒரு குழு வரும், அது ஆராய்ஞ்சு கொடுக்கும்னு சொல்லிட்டு. இப்போது இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படுகிற மாநிலமாக பீகார் இருக்குது, எனவே நான் 1,000,000 கோடி கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா, 2 வாரத்தில் எத்தனை பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு? நீங்கள் இடிக்கிறதுக்கு இன்சென்டிவ் கொடுப்பீங்களா? ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ்ங்கிறது மாதிரி நீங்கள் வந்து ஊழலுக்கு இன்சென்டிவ் கொடுப்பீங்களா? இதுக்கு பேர் தான் நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமா? கிராண்ட்ஸ் இருக்குல்ல, ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸ், அதை நீங்கள் பாருங்கள். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 1,72,760 கோடி, இது கிராண்ட்ஸ், டேக்ஸ்லேருந்து வர டெவல்யூஷன் கிடையாது. போன வருஷம் 1,40,000 கோடி, 32,000 கோடி குறைச்சிட்டாங்க. இந்த வருஷம் 1,32,378 கோடி, இப்போ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இன்னும் 8,000 கோடி குறைச்சிட்டாங்க. இதெல்லாம் கிராண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னுடைய கையில் வச்சுருக்குது. இதையெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் பணத்தை, எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுக்குறீங்க. உலகம் முழுவதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, G20 மாநாட்டில்
என்ன பேசுறாங்க வெல்த் டாக்ஸ் போடுங்கன்னு பேசிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும் டிஸ்கஷனா இருக்கு நீங்க கார்ப்பரேட் டாக்ஸ்ல 5% குறைச்சிட்டு இருக்கீங்க ஜிஎஸ்டியில எந்த மாற்றமும் பண்ண மாட்டேன்றீங்க எங்களுக்கு வந்து பெட்ரோல்ல எதுவும் மாற்ற மாட்டீங்க உணவு பொருள் பணவீக்க விகிதம் உச்சத்தில் இருக்கிற போது அதுல கூட பாருங்க நீங்க இன்ஃபிளேஷன் எடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதை தனியா தூக்கி வச்சிருந்தாங்க உணவு பொருட்களை 3% அட்ஜஸ்ட் பண்றோம் 7% தான் அப்படின்னு சொல்றாங்க உணவுப் பொருள் உச்சத்தில் இருக்கும்போது கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு ரத்தச்சோகை அதிகமாக இருக்கும்போது ஸ்டண்டிங் இருக்கும்போது வேஸ்டிங் இருக்கிற போது எனக்கு உணவுக்கான மானியத்தை குறைக்கிற ஒரு அரசாங்கத்தை நான் எப்படி பார்ப்பது அது என்ன அரசாங்கம் அது மக்கள் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல கார்பரேட் டாக்ஸை நான் குறைப்பேன்னு சொல்கிற அரசாங்கம் தானே நான் பார்க்க வேண்டியிருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ட்ரமெண்டஸ் ப்ரெஷரில் இருக்காங்க ஒரு பக்கம் மக்களுடைய அழுத்தம் என்பது இருக்குது அதனால தான் வேலைவாய்ப்பை பற்றி பேசுவாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் விலைவாசியை குறைச்சிட்டோம்னு சொன்னால் தங்கத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னு ஏமாத்துறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க மற்றபடி அவர்களுக்கு இந்த ப்ரெஷர் இருந்து கொண்டே தான் இருக்கும் இவர்கள் நீடிக்க மாட்டார்